சொன்ன வழியில் நடப்பது போன்ற அந்த அவர்கள் செயல்படுத்த அந்த தாரக மந்திரத்தின் வழியே நாம் செயல்பட வேண்டும். அவருடைய இந்த நினைவு நாளுக்கு அவருடைய துணிவை ஒட்டுமொத்த புதுப்பொலி மாநில அரசு உரையாத இழப்பிற்காக நாம் வந்து முடங்கி விட முடியாது. ஏன்னா அவருடைய கனவை நாம் நினைவை அதெல்லாம் நம்ம சோதித்து விட முடியாது. நாம் வந்து மேலும் மேலும் நம்ம வந்து வலிமை பெற வேண்டும். அது ஒன்றுதான் வலிமை பெறதுனா என்ன, சங்க நடவடிக்கையில் நம்ம ஈடுபடணும், சங்க நடவடிக்கையில் ஈடுபடணும். அவர் சொன்ன வழியே இருக்கு பாருங்க, அவர் அவருடைய நேர்மை, அவருடைய அந்த செயல்பாடு ஒன்றுமே ஆச்சரியமா இருக்குது. அவர் வந்து தனி அவருடைய தனி மனித அதுதான் நம்ம எல்லாரும் இங்கே திருத்தி வந்திருக்கு. நம்ம வந்து சங்க நடவடிக்கைகளை நிறைய பேர் நம்ம வந்து பார்க்க மாட்டோம். ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் காலையில இருந்து நிறைய நம்ம வந்து மரக்கின்றோம் நத்ததாக நம்ம கவனம் நடத்திருக்கிறோம். அவருடைய சிந்தனையில் வெளித்தான் நினைவுகளை நாம் வந்து பகிர்ந்துக்கணும். அவருடைய நினைவுகள் தான் நம்ம வந்து வழிநடத்தும். எவ்வளவு அற்புதமான நினைவுகள் தான் இருக்குது. அவரை பத்தி சொல்றேனாக்கா, நம்ம வந்து அவர் வந்து தொழிற்சங்கவாதி மட்டும் கிடையாது. ஒவ்வொருவரும் நம்ம ஒவ்வொரு தொழிற்சங்கத்துடைய அந்த தலைவர்களோடும் வந்து அவருக்கு வந்து எப்படிதான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நினைவு திறன் அவர்கள் இருக்கின்றனர். அவங்க அப்படிப்பட்ட ஒரு தோழர்கள்லாம் வந்து நம்ம அவருடைய அனுபவத்தில் நிறைய பேர் கலந்துருக்கு பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம உருவாக்கிட்டு மீண்டும் மீண்டும் நம்ம வந்து உற்சாகமாக அவர் காட்டிய வழியிலே பயணிக்க வேண்டும் என்ற உறுதியை போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி கொள்கிறேன். காரைக்கால் சம்மேளன பொது செயலாளர் அலாவுதீன் அவர்களே, இன்னும் சம்மேளனத்துக்கு எதிர்க்கக்கூடிய அரசுகளின் பொறுப்பாளர்களே, பாரம்பரியத்துக்கு ஜீட் மேக்க ஒரு பார்க்கக்கூடியவங்க, கணக்கெடுக்கக்கூடியவங்க, தொழில் பஞ்சாயத்து சொத்துக்களை கணக்கெடுத்து பாதுகாக்கக்கூடியவங்க, சமூக தாழ்களை கணக்கெடுத்து பாதுகாக்கக்கூடியவங்க என்று அவர்களுக்கு கூடுதல் பணியை ஏற்படுத்தி அவர்களை முழுமையாக ஊதியம் பெற வைத்தவர் தோழர் பாலமோகன். தோழர் முருகன். அது மட்டுமா, இன்றைக்கு பால் ரொட்டி திட்டம் சில பேர் இருக்காங்க, ஒரு 15-20 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு எந்த வித பலனும் இல்லாம அந்த ஸ்கீம் அரசாங்கம் ஊற்றி மூடும் போது ஒண்ணுமே இல்லாத வீட்டுக்கு போனவங்க அவர்களை பகுதி நேர ஊழியர்களாக இணைத்து அவர்கள் அத்தனை பேருக்கு இன்றைக்கு முழு நேர ஊழியராக மாறி பென்ஷன் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உரிமையை ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டவர் ஒண்ணு. நீங்க பால சேமிக்க இந்த தோட்ட வசிக்கிறாங்க ஜூலியானா, அங்கன்வாடி ஊழியர்கள் இருக்காங்க, பால சேமிக்க ஊழியர்கள் இருக்காங்க, ஒரே சிறு குழந்தைகளை பவுஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அவங்க டைம் ஸ்கேல் வாங்கி கொண்டிருந்த பால சேவையை க்ளோஸ் பண்றதாக இல்லாத பதவிகளாக முடிவு பண்ணாங்க. அப்போ தோழர் பாலபவனுடைய முன்முயற்சியா அந்த பால சேவிக்கலை கல்வித்துறை, அதாவது சமூக நமக்கு கட்டாயமாக உள்ளது, தற்போது காலத்தில் கட்டாயமாக உள்ளது. ஏனென்றால் அவர்கள் இருந்த காலத்தில் நிறைய சாதனைகளை செய்து நாம் இன்று சுகமாக இருக்கிறோம் என்றால் அரசு ஊழியர்கள் அதற்கு முக்கிய காரணம் தோழர் அவர்கள் தான். அதை இப்போது மறந்துவிட்டு இப்போது வந்திருக்கின்ற ஊழியர்கள் எல்லோரும் ஏதோ சுகமாக இருப்பதாக நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நினைவேந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் அவர்களுடைய போராட்டங்களை நினைவு கூர்ந்தால் மட்டுமே நாம் தொடர்ச்சியாக இந்த மண்ணில் வாழ முடியும் என்பதற்காகவே இந்த கூட்டம் நடைபெற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. தோழர்களே, தோழர்கள் அரசு ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணிற்காகவும் இந்த மரம் வளர்த்தல், இரத்த தானம் செய்தல், இந்த இங்கே இருக்கிற வகை கொண்டு வரப்பட இருந்த அந்த துறைமுகத்தை
பராமரிப்பு எடுத்து அதை நாங்கள் காலக்காலம் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு கஷ்டம் என்ன எங்களுக்கு தான் தெரியும். தினத்திலும் அதனால பிரச்சனை பல போராட்டங்கள் ஒரு மீன் தலைமையில் இருந்து ஜிஎஸ்பி அங்கே இல்லையேங்கிற வார்த்தை எங்களுக்கு இது போயிருக்கு. அவர் அங்கே இருக்கிறது அங்கே தான் அடிச்சு வரது. இப்ப தோழர்கள் வழிகாட்டிய வழியில நிறைய தோழர்கள் இங்க செயல்படுத்திட்டு வர்றாங்க. நாமளும் பல போராட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தொடர்ச்சியாக செய்யறோம். இப்ப சமீபத்தில் போல அவர்களை வழிகாட்டில் வந்த நம்ம சுகாதார பிரிவு சம்மேளன தோழர்கள் வந்து அருமையான ஒரு கோரிக்கையை வைத்தாங்க. யாருமே வைக்காத ஒரு கோரிக்கை பசுமை பந்தல் வைங்கன்ட்டு. அதை அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நான் காரக்கல்லையும் அதே இதுமாட்டா கலெக்டருக்கு வச்சேன். வேற யாருமே வைக்கல, நம்ம சம்மேளன சார்பாக தான் வச்சோம். அப்புறம் இந்த மார்க்கு துறைமுகம் சொன்ன பாருங்க, டெய்லி இந்த நிலக்கரி கொண்டு போகும்போது காரைக்கால் ஃபுல்லாக கொட்டி டெய்லி ஆக்சிடென்ட். அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் உள்ளவராங்க. உடனே அதுவும் வேண்டுமான நம்ம வச்சோம் சமையல சார். யாருமே வைக்காத போது நாம சமையல சார்பாக மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய பத்தி நாங்கள் போட்டு மறுநாளே அன்று ஈவினிங்கே போய் அதையும் பார்த்துட்டு அவருடைய செக்ரட்டரி அவரை கூப்பிட்டு அவர் அந்த பாலமாவன் சங்கத்திலேருந்து ஒரு டிமாண்ட் வச்சாங்க. அந்த இடத்துல பாலமாவன் தான் வந்தார். வேற யாருமே அதை சொல்ல சீதாராமன்.
என்ன காரணம் என்று சொன்னால், உழைப்பாளி மக்களுடைய நலன்கள் தாக்கப்படும் போது உழைப்பாளி மக்களுடைய உரிமைகள் இருக்கிற பலவீனம் தான் இன்றைக்கு தொழிற்சங்கங்களை சமூகத்திலிருந்து அந்நியமாதல் என்கிற போக்கை நோக்கி எடுத்து செல்கிறது. நமக்கெல்லாம் அதானியை பார்த்தால் கோபம் வருகிறது, அபானியை பார்த்தால் கோபம் வருகிறது. ஆனால் அணிசாரா உழைப்பாளிகளுக்கு நம்மை பார்த்தால் கோபம் வருகிறது. என்ன காரணம் என்று சொன்னால், அவர்களுக்கு கண்முன்னால் அவர்களுக்கு கிடைக்காத பயன்களை கிடைக்காத உரிமைகளை அனுபவிப்பவர்களாக இன்றைக்கு அமைப்பு சார்ந்த தொழிற்சங்கங்கள் இருக்கிறார்கள் என்பதுதான். ஆனால் இதற்கு அவர்களை குறை சொல்ல முடியாது, அவர்களுக்கு போராட்ட அனுபவம் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த போராட்ட அனுபவத்தை தருகிற மிகப்பெரிய கடமை அமைப்பு சார்ந்த தொழிற்சங்கங்களுக்கு தான் இருக்கிறது. ஆனால் தான் தொழிற்சங்கத்திலே 1985 இருந்து இயங்குபவன். ஆனால் 2020 ஒரு 35 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குற்ற உணர்வு எப்போது ஏற்பட்டது என்று சொன்னால், நாமெல்லாம் நிறைய அறிக்கைகளில் எழுதுகிறோம், கட்டுரைகளில் நாமெல்லாம் எழுதுகிறோம். ஆனால் கோவிட் காலத்தில் ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் தன்னுடைய கை குழந்தைகளை கையிலே தூக்கிக் கொண்டு தங்களுடைய வீட்டிலே இருக்கிற மூத்தவர்களை வயதானவர்களை குழந்தைகள் போல அவர்களை தோளிலே சாய்த்து கொண்டு நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் நடந்த காட்சியை நாம் பார்த்தோம். நாம் அறிக்கையிலே எழுதி வைத்திருந்தோம், 10 கோடி புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்று எழுதி வைத்திருந்தோம். ஆனால் அந்த எழுத்துக்கு எழுதுகிற காலத்தில் ஜீவன் இருந்ததா என்று தெரியாது. பாலமோகனன் போன்ற மகத்தான தலைவர்கள் சிந்தித்த அந்த கோணத்திலிருந்து அந்த வார்த்தைகளை நாம் எழுதினோமா என்று தெரியாது. அவுரங்காபாத்திலே ரயிலே வராது, கோவிட் காலத்தில் எல்லா ரயில்களும் நிறுத்தப்பட்டு விட்டது என்று நினைத்து ரயிலே தண்டவாளத்தில் படித்து தூங்கிய அந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது சரக்கு ரயில் மோதி ரத்தம் சிதறி உடல் சிதறி விழுந்திருந்த காட்சி நம்மை எல்லாம் அன்றைக்கு பதைபதைக்க வைத்தது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு 12 கோடி பேர் இந்தியாவில் புலம்பெயர் தொழிலாளர்களாக, ஒரு சராசரி குடும்பம் 4 பேர் என்று சொன்னால் அவர்களை நம்பி ஒரு 48 கோடி பேர் இருக்கிற ஒரு தேசத்திலே நாம் வாழ்கிறோம் என்ற உணர்வோடு தொழிற்சங்க இயக்கங்கள் அமைப்பு சாரா உழைப்பாளிகள் மீது கவனம் செலுத்தி இருக்கிறோமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கிறது. இது நான் அமைப்பு சாரா உழைப்பாளிகள் மீதான அக்கறையினால் மட்டும் நான் சொல்லவில்லை, தொழிற்சங்க இயக்கத்தினுடைய ஆன்மா, தொழிற்சங்க இயக்கத்தினுடைய பலம் எதிரே இருக்கிறது என்று சொன்னால், நாம் போராடும் போது நாம் பழிவாங்கப்படும் பொழுது ஒரு சாமானிய மக்கள் நாம் பழிவாங்கப்படுவதற்கு எதிராக பேசுகிறார்களா, பழிவாங்கப்படும் போது இவர்களுக்கு எல்லாம் இதுவும் வேண்டும் என்று பேசுகிறார்களா என்பதை பொறுத்து இருக்கிறது. ஆகவே நான் வெளிப்படையாக நான் பேசுகிறேன், பேசுவதற்கு பொருத்தமான இடம் இருக்காது என்பதற்காக நான் பேசுகிறேன். ஆகவே நம்முடைய உரிமைகளுக்காக போராட வேண்டும், நம்முடைய நலன்களுக்காக போராட வேண்டும், அதில் சமரசம் கூடாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய சாமானிய உழைப்பாளி மக்களின் நலன்களுக்காக நாம் என்ன செய்கிறோம் என்கிற கேள்வியை தொழிற்சங்க இயக்கம் தரப்பிலே எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டிய நேரம் இது என்பதை மட்டும் நான் இங்கு பதிவு செய்கிறேன். இரண்டாவது, அதை கடந்து சமூகம் இருக்கிறது. நாம் சிந்திக்கிறதோ இல்லையோ நம்முடைய எதிரிகள் நம்மை சிந்திக்க வைக்கிறார்கள். நாம் அதை முக்கியம் என்று நினைக்கிற போது இல்லையோ எது முக்கியம் என்பதை களம் நமக்கு கட்டுத்தந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆண்டு விவசாயிகள் வெளியிலே போராடினார்கள், ஓராண்டு
ஆனால் அடக்குமுறைகளை ஏறிவிட்டாலும் அவர்களை கடைக்க முடியாது என்று தெரிந்த காரணத்தினால்தான் ஓராண்டு காலம் அனுமதித்தார். ஆனால் தொழிலாளர்களும் விவசாயிகளும் ஒரு கைகோர்த்திருந்தார். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நாடு முழுக்க அவர்களுக்கு ஆதரவாக நாம் அகில இந்திய வேலை நிறுத்தம் நடத்தினோம், சில ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம். ஆனால் உணர்வு பூர்வமாக நாம் களத்திலே கைகோர்த்திருந்தால் ஒருவேளை இன்றைக்கு அவர்களுக்கான ஆதார நிலை என்கிற கோரிக்கை நிறைவேறியது. ஆனாலும் கூட இதையெல்லாம் நம்பிக்கை அளிக்கக்கூடிய நிகழ்வுகள், இவற்றையெல்லாம் பற்றி நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எதிர்காலத்திலே செயல்பட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஒருமுறை இந்து பத்திரிகையினுடைய ஒரு கட்டுரையாளர் அந்த கட்டுரையிலே நடுத்தர வர்க்கங்களை பற்றி ஒரு விமர்சனம் வைத்திருந்தார். என்ன விமர்சனம் என்று சொன்னால், அவர் நடுத்தர வர்க்கங்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அரசு மருத்துவமனைகள் பிரச்சனைகள் தெரிவதில்லை என்று. அரசு மருத்துவமனைகள் பரவாயில்லை, அது அவர் எழுதிய ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பாக அரசு மருத்துவமனைகளுடைய சிரமங்கள் அவர்களுக்கு தெரிவதில்லை, அரசு மருத்துவமனைகளில் இருக்கிற அவலங்கள் அவர்களுக்கு தெரியவில்லை. காரணம், அரசு மருத்துவமனைகளுக்கு இன்றைக்கு நடுத்தர வர்க்கத்தினர் போவது என்பதை குறைந்து விட்டது. ரேஷன் கடை கியூவிலே இருக்கிற வழி அவர்களுக்கு தெரிவதில்லை அவர்களுக்கு. ஆகவே எல்லோருக்கும் பொது விநியோகம் என்ற கோரிக்கையை வைத்தால் அந்த கோரிக்கையை நடுத்தர வர்க்கத்தின் மனதிலே தைக்க மாட்டேங்கிறது. காரணம், ரேஷன் கடைகளிலே போய் கால்களுக்கு நின்று மண்ணெண்ணெய் 100 மில்லி குறைந்து விட்டதே என்று சண்டை போட்ட காலங்கள் எல்லாம் பழையவிட்டன. உடனே ஊதிய கமிஷன்கள் வருகிறது, நாம் போராடுகிறோம், வெற்றி பெறுகிறோம், அது வேறு. ஆனால் அந்த வெற்றிகளை எல்லாம் பெறும்போது நாம் என்ன மறந்துவிடக் கூடாது என்று சொன்னால், அமைப்பு சார்ந்து போராடி பெறுகிற தொழிலாளர்களுடைய சதவீதம் குறைந்து கொண்டே வருகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு அமைப்பு சார் தொழிலாளிகள் இந்தியாவிற்க 10% கூட கிடையாது, 90% பேர் அமைப்பு சாரா தொழிலாளிகள் விவசாயிகள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆகவே இவற்றை பற்றியெல்லாம் தொழிற்சங்கங்கள் சிந்திக்க வேண்டிய நேரம். தொழிலாளர் விவசாயி கைகோர்ப்பு என்பது, அமைப்பு சார் தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கைகோர்ப்பு என்பதெல்லாம் சிந்திக்க வேண்டிய நேரம். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அமைப்பு சாரா உழைப்பாளிகள் தாக்கப்படும் போது நாம் வேடிக்கை பார்த்தால் அடுத்த இலக்காக அடுத்த குறியாக அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் தான் மாற்றப்படுவார்கள் என்பதை பாலமணன் பற்றி பேசும்போது சொன்னார்கள், பகுதி நேர ஊழியர்களாக இருந்தவர்களை முழு நேர ஊழியர்களாக காலமுறை ஊதியம் பெறக்கூடிய ஊழியர்களாக மாற்றினார் என்று சொன்னார். உண்மையிலே இவையெல்லாம் தொழிற்சங்க இயக்கம் இன்றைக்கும் மனதிலே கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய பல தொழிற்சாலைகளுக்கும் நீங்கள் போனால் அங்கே 90% பேர் எந்த பணி பாதுகாப்பும் இல்லாதவர்கள், பணி பாதுகாப்பிற்கான ஆணைகள் கூட கையிலே வழங்கப்படாத தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். ஒரே ஒரு செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்பூர் பக்கத்திலே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் போடக்கூடிய ஒப்பந்தங்களை நீங்கள் ஒருமுறை வாசித்து பாருங்கள். அந்த ஒப்பந்தங்களில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், பாத்ரூமுக்கு போயிட்டு வர வேண்டிய நேரம் எது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு எத்தனை முறை பாத்ரூம் ஒரு தொழிலாளி போய்களாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் மே தினத்தை கொண்டாடும் போது தொழிலாளர்களுடைய அவலத்தை பற்றி பேசும்போது 1990களில் துவங்குகிறோம். 90களில் துவங்க வேண்டியதில்லை, 2023 போடப்படக்கூடிய ஒப்பந்தம், 24 போடப்படக்கூடிய ஒப்பந்தம், அங்கே இருக்கக்கூடிய பெண் ஊழியர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது. அதுவே தொழிற்சங்க இயக்கம் என்ற முறையிலே நாம் இவற்றிலெல்லாம் நம்முடைய கவனத்தை நாம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. காரணம் எது என்று சொன்னால், எந்த பொருளாதார பாதை நம்மை தாக்குகிறதோ அதே பொருளாதார பாதை, அதே ஆயுதம் தான் சாதாரண உழைப்பாளி மக்களையும் தாக்குகிறது. நம்முடைய கோரிக்கைகளுக்கும் பொருளாதார பாதைக்குமான தொடர்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது, உள்வாங்க வேண்டியிருக்கிறது. நாம் கோரிக்கை வைக்கிறோம்,
புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கிறோம். நான் தோழர்களை பார்த்து கேட்கிறேன், இந்த புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய் என்கிற கோரிக்கை யாரை எதிர்த்து எழுப்ப வேண்டிய கோரிக்கை? புதுச்சேரி மாநில அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டுமா? முன்வைக்க வேண்டும். தமிழக அரசிடம் முன்வைக்க வேண்டுமா? முன்வைக்க வேண்டும். மத்தியிலே ஆளக்கூடிய ஒன்றிய அரசிடம் முன்வைக்க வேண்டுமா? முன்வைக்க வேண்டும். ஆனால் இதையும் கடந்து இந்த கோரிக்கையின் உயிர் எங்கே இருக்கிறது என்று தேடினால், உலகம் முழுக்க நிதித்துறையை சூதாட்ட களமாக மாற்றியிருக்கிற ஒரு பொருளாதார பாதையை எதிர்த்த கோரிக்கையாகவும் இதை மாற்ற வேண்டியிருக்கிறது. அரசாங்கங்களோடு மோதலாம், தீர்வுகளை நாம் பெறலாம். பல மாநில அரசுகள் பழைய பென்ஷன் திட்டத்திற்கு போய்கிறோம் என்று அறிவிக்கிறார்கள். ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம் பார்க்கிறோம். ஆனால் அவர்களால் அவரை எளிதாக அமலாக்க முடியவில்லை. அதையும் சந்திக்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், இந்த வலை என்பது விரிந்த வலை. இந்த வலை பின்னல் என்பது விரிந்த வலை பின்னல், மறந்துவிடக்கூடாது. நாம் இந்த பொருளாதார பாதைக்கும் பொருளாதார நிகழ்வுகளுக்கும் நம்முடைய கோரிக்கைக்குமான இணைப்பை புரிந்து கொள்ளாமல் நாம் கோரிக்கைகளிலே வெற்றி காண முடியாது. அதாவது பிரச்சனை வந்தவுடன் நமக்கெல்லாம் கோபம் வந்தது. என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு தொழிலதிபர் இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா என்று நாம் எல்லாம் கோபப்பட்டோம். ஒரு மணி நேரத்திற்கு 1200, ஒரு நாளைக்கு 1200 கோடி ரூபாய் ஒருவர் சம்பாதிக்கிறார் இந்தியாவில் என்றவுடன் நமக்கெல்லாம் கோபம் வந்தது. அதானியினுடைய பங்குகள் மிகப்பெரிய அளவிலே வீழ்ச்சி அடைந்தது நாம் பார்த்தோம். ஆனால் அன்றைக்கு வீழ்ச்சி அடைந்த போது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். அதானியினுடைய பிளாக்ஷிப் கம்பெனி என்று சொல்வார்கள், அதானியினுடைய முதன்மையான நிறுவனம் அதானி என்டர்பிரைஸ் லிமிடெட், 2019 மே மாதம் 120 ரூபாய் அந்த பங்கோடு விலை. அந்த பங்கோடு விலைகள் 2023-22 4019 ரூபாய்க்கு போனது. 120 ரூபாய் பங்குகள், 4000 ரூபாய்க்கு அந்த பங்கோட விலைகள் போனது. கற்பனை வழி பார்க்க முடியாது. அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாட்டுக்கு சம்மந்தம் இருக்கா? அந்த நிறுவனத்தினுடைய லாபத்திற்கும் இதற்கும் சம்மந்தம் இருக்கா? எதுவே, 120 ரூபாய் ஒரு பங்கு விலை, 4000 ரூபாய்க்கு அந்த பங்குகள் விலை உயர்ந்தது. நாம் எல்லாம் பார்த்தோம். ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்தவுடன் பரவலாக விவாதிக்கப்பட்டது. விவாதிக்கப்பட்ட போது அந்த பங்கோட விலைகள் எல்லாம் சரிந்து சரிந்த போது கூட அந்த பங்கு விலைகள் 120 ரூபாய்க்கு சரியவில்லை, 1300 ரூபாய்க்கு சரிந்தது. விவாதங்கள் நடந்தது. இப்போது விவாதங்கள் எல்லாம் நமக்கு மறந்து போக ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு அந்த பங்கோட விலை எவ்வளவு என்று சொன்னால் 3000 ரூபாய். 120 ரூபாய் என்று 4000 ரூபாய்க்கு போன பங்குகள் 1200 ரூபாய்க்கு கொடுத்து இன்றைக்கு 3000 ரூபாய்க்கு உயர்ந்திருக்கிறது. பங்கு சந்தையிலே சூதாட்டம் நடைபெறுகிறது என்பதற்கு இதை விட ஒரு சாட்சியம் தேவையில்லை. ஆனாலும் நம்மை பொறுத்தவரையில் புதிய பென்ஷன் திட்டத்திற்கும் அதானிக்கும் இருக்கிற சம்பந்தத்தை நாம் பேசுவது, அப்படிப்பட்ட சூதாட்டத்தில் நம்முடைய பென்ஷன் நிதி, பென்ஷன் சேமிப்புகள் எல்லாம் அனுப்பப்படுகிறது என்பதுதான் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்யும் என்கிற கோரிக்கைக்கு இன்னைக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சில அநீதிகள் கண்முன்னால் தெரிகிறது, ஆனால் அந்த அநீதிகள் மக்கள் மத்தியிலே பேசப்படுவதில்லை, மக்கள் மத்தியிலே கோபமாக மாற்றப்படுவதில்லை. நமக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருந்தது. பணமளிப்பு நீக்கம் அறிவித்த போது ஒரு கருப்பு படத்துக்கு எதிராக நாடு முழுக்க ஒரு கவன ஈர்ப்பு ஏற்பட்டது. நான் ஈரோட்ல ஒரு கார் டிரைவர் ஓட்டிட்டு போறார். நான் அந்த டிரைவர் கேட்டேன், என்னங்க பணமளிப்பு நீக்கம் கஷ்டப்படுறாங்களே மக்கள் அப்படின்னு கேட்டேன். நாட்டுக்காக
கருப்பு பணம் ஒழியணும் அப்படின்னு இதுதான் அந்த சாமானிய மக்களுடைய உணர்வு. நான் உண்மையிலேயே சாமானிய மக்களை தலைவணங்கும் அவருடைய கருத்து சரியா தவறா என்பதல்ல. ஒரு தேச நலன் என்று வந்தால் அதற்காக எந்த சிரமத்தையும் ஏற்றுக்கொள்கிற பண்பு சாதாரண மக்கள் தேவை. ஆனால் ஏமாற்றப்பட்டார்கள், அது வேறு விஷயம். நான் உங்களிடம் கேட்கிறேன், அதானி பிரச்சனையில் வெளிப்பட்ட மிக முக்கியமான அம்சம் என்ன என்று சொன்னால், மொரீசியஸ் நாட்டின் மூலமாக போலி நிறுவனங்கள் முதலீடு செய்திருக்கிறது. மொரீசியஸ் நாட்டை பற்றி நீங்கள் கூகுளிலே போய் தேடி பாருங்கள். மொரீசியஸ் நாடு 13 லட்சம் மக்கள் தொகையை இன்றைக்கு வைத்திருக்கிறது. புதுச்சேரி மக்கள் தொகையை விட குறைவு. புதுச்சேரியில் 16 லட்சம் மக்கள் தொகை 2024 எஸ்டிமேட் என்பது. புதுச்சேரியை விட மக்கள் தொகை குறைவான ஆனால் உலக வரைபடத்தில் ஒரு நாடாக ஒரு தேசமாக மொரீசியஸ் இருக்கிறது. ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு பக்கத்திலே நீங்கள் தேடி பார்த்தால், கூகுளில் கொஞ்சம் விரித்து பார்த்தால் மொரீசியஸ் என்பதை தெரியும். அந்த நாடு உலகத்தில் பல நாடுகள் இருக்கிறது. இந்தியாவுக்கு அந்நிய முதலீடுகளை அதிகமாக தருகிற நாடு எது என்று தேடி பார்த்தால் அமெரிக்கா இல்லை, ஜப்பான் இல்லை, ஜெர்மனி இல்லை, மொரீசியஸ் தான் இந்தியாவுக்கு அதிகமான முதலீடுகளை தருகிறது. எப்படி சாத்தியம்? இப்படி கொண்டு நாடு புதுச்சேரியை விட சின்ன நாடு, அந்நிய முதலீடுகள் அந்த நாட்டின் மூலமாகத்தான் இந்தியாவுக்கு அதிகம் வருகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்தியாவுக்கு அந்நிய முதலீடுகளை வருகிற தேசங்களில் 10 தேசங்களில் இன்னொரு நாடு கேமன் ஐலண்ட் என்பது. மொரீசியஸாவது உலக வரைபடத்தில் தேடி பிடித்து விடலாம். கேமன் தீவுகள் என்று சொன்னால் வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் இடையிலே சின்ன புள்ளி போல கூட உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இன்னும் இன்னும் பிரித்து பார்த்தால் நமக்கு இந்த ஓலா ஊபர் பிக்ஸ் பண்ணும்போது பிரித்து பார்ப்பது போல பிரித்து பார்த்தால் கேமன் ஐலண்ட் தெரியும். காரணம் என்ன? கேமன் ஐலண்டுடைய மக்கள் தொகை 33,000. உங்கள் உழவர்களை பக்கத்தின் மக்கள் தொகையை விட குறைவு. ஆனால் அங்கிருந்து எப்படி ஒரு 10 நாடுகளில் ஒரு நாடாக கேமன் ஐலண்ட் இந்தியாவுக்கு அந்நிய முதலீடுகளை அதிகமாக தர முடியும்? காரணம் என்ன என்று சொன்னால், அது மொரீசியஸின் முதலீடு அல்ல, அது கேமன் தீவுகளுடைய முதலீடு அல்ல. உலகத்தில் எங்கெங்கோ இருப்பவர்கள் பணத்தை பதுக்கி வைத்து வரி கட்டாமல் இருப்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய வரி தவிர்ப்பு உடன்பாட்டை பயன்படுத்திக் கொண்டு மொரீசியஸ் வழியாக உள்ளே அனுப்புகிறார். ஆகவே அதானி மொரீசியஸ் வழியாக ஏமாற்றினார் என்பதோடு நம்முடைய கோபம் நின்றுவிட்டது. மொரீசியஸ் வழியே ஏமாற்று என்பதை நோக்கி விவாதங்கள் என்பது எடுத்துச் செல்லப்படவில்லை. மொரீசியஸ் வழி எப்படி இருக்கிறது என்பதை பேசாமல், எப்படி பங்கு சந்தையிலே சூதாட்டம் நடைபெறுகிறது என்பதை பற்றி நீங்கள் பேசாமல், புதிய பென்ஷன் திட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்தால் அதில் தற்காலிக வெற்றிகள் கிடைக்கலாம். ஆனால் ஒரு நிரந்தர வெற்றியை, பொருளாதார பாதையை அம்பலப்படுத்தினால் மட்டும்தான் இந்த தேசத்தினுடைய அரசாங்கத்தை மடிய வைக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். சர்வதேச நிதிமூலத்தினுடைய சூதாட்டத்தை சொன்னால் புரிந்து கொள்வதிலே சாதாரண மக்களுக்கு சிரமம் இருக்கலாம். நான் நம்மை போன்ற அரசு ஊழியர்கள், நம்மை போன்ற நடுத்தர வர்க்க ஊழியர்கள் இதை பேசாவிட்டால் யார் மக்களிடம் போய் இதையெல்லாம் பேசுவார்கள்? நான் எல்லாம் சின்ன வயசுல சின்ன பையனாட்ட போது சீட்டு கிளப் ஊருக்கு, எனக்கு புதுச்சேரியில் இருக்கான்னு தெரியாது, தமிழ்நாட்டில் சீட்டு கிளப்புகள் சின்ன சின்ன ஊர்கள் வீட்டில் பக்கத்தில் விட மாட்டாங்க, அந்த தெரு பக்கமே போக விட மாட்டாங்க, பையன் கெட்டு போயிடுவாங்க. இதனால சீட்டு கிளப்புகள் ஒழிக்கப்பட்டது, குதிரை ரேஸ் ஒழிக்கப்பட்டது, ஜெமினி கீழே கம்பீரமாக குதிரை வீரர் சில வைக்கப்பட்டது என்பது போலதிலே உள்ளூர் சீட்டு கிளப்புகள் ஒழிக்கப்பட்டு விட்டது, சென்னை குதிரை ரேஸ் ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இன்னைக்கு இந்த 3 சீட்டு விளையாட்டு குமார்கள் தேட்டர் வாசல் 1 ரூபா வச்சு 2 ரூபா, 3 சீட்டு விளையாட்டு இல்லை. என்ன காரணம் இல்லை? இந்த 3 சீட்டு விளையாட்டு சர்வதேச விளையாட்டாக மாற்றப்பட்டு, அதான் பங்கு சந்தை நடைபெறுகிறது, பணச்சந்தையிலே நடைபெறுகிறது, கமாடிட்டி மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய சரக்கு சந்தையிலே நடைபெறுகிறது. அது இந்த சூதாட்ட களத்திலே ஒரு கை குறையும் போதுதான் மக்களுடைய சேமிப்புகள் அதை நோக்கி அனுப்பப்படுகிறது.
உங்களுடைய பென்ஷன் மட்டும் அமர்த்தப்படவில்லை. ஏன் 12% இருந்த பிக்சட் டெபாசிட் இன்றைக்கு 7% கூட கிடைக்கவில்லை? சண்முகம் அவர்களும் முருகன் அவர்களும் ரிட்டையர்மெண்ட் பிறகு இன்றைக்கு செய்கிற சேமிப்பிலே 7.4% போஸ்ட் ஆபீஸ் தருகிற சேமிப்பு வட்டி வீதம் தான் உச்சபட்சமாக இருக்கிறது. 12%. ஏன் இல்லை? ஏன் நேஷனல் சேவிங் சர்டிபிகேட்டில் 6 ஆண்டுகளில் ரெட்டிப்பான உங்கள் சேமிப்பு இன்றைக்கு ரெட்டிப்பாகவில்லை? என்ன காரணம் என்று சொன்னால், அங்கே 12% கொடுத்தால் உங்களுடைய பிஎஃப் பணத்துக்கு 12% கொடுத்தால் உங்கள் பணத்தை பங்கு சந்தையை நோக்கி சூதாட்டத்தை நோக்கி திருப்பி விட முடியாது. அதுவே ஒரு திட்டமிட்ட ஒரு சர்வதேச நிதி மூலதனத்தினுடைய சூதாட்ட விளையாட்டிற்குள் நாம் பகடை காய்களாக மாற்றப்படுகிறோம் என்பதுதான் முக்கியம். நாம் ஊதிய உயர்வை பற்றி இங்கே சொன்னார்கள். 5வது ஊதிய கமிஷனுடைய பேச்சுவார்த்தையை பற்றி சொன்னார்கள். அநேகமாக மத்திய அரசு ஊழியர்களுடைய பின்னால் மாநில அரசு ஊழியர்களுடைய வாழ் நிலையை உயர்த்திய ஒரு ஊதிய கமிஷன், 5வது ஊதிய கமிஷன். ஆனால் ஊதியம் என்பது என்ன? 5வது ஊதிய கமிஷனை போல உட்கார வைத்து பேசி நிதியமைச்சரே வரமாட்டேன் என்று சொல்லி அந்த ஊதிய பேச்சுவார்த்தைக்கு, ஆனாலும் இடதுசாரிகள் ஆதரவோடு அந்த அரசாங்கம் இருந்த காரணத்தினால் நிதியமைச்சர் பங்கேற்காமலேயே ஒரு ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை முடிக்கிற அளவிற்கு அன்றைக்கு தொழிற்சங்க இயக்கங்கள் மிகுந்த மரத்தோடு இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த தேசத்திலே இடது திருப்பம் இருந்தது என்று நான் சொல்ல மாட்டேன், லெப்ட் வேர்ட் ஷிஃப்ட் இருந்தது என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு இடதுசாரிகள் செல்வாக்கு செலுத்துகிற நிலைமை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது வரல. இன்றைக்கு வலதுசாரி திருப்பம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், ஒரு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். வலதுசாரிகள் என்று சொன்னால் நம்மை எல்லாம் கேவலமாக பார்ப்பார்கள் என்ற உணர்வு கூட இன்றைக்கு வலதுசாரிகளுக்கு இல்லாத காரணம். டிவிகளிலே வலதுசாரி என்று போட்டுக்கொண்டு கௌரவமாக வந்து வாதாடுகிறார்கள். நாம் பார்க்கிறோம், இது ஏதோ தற்செயலான அரசியல் நிகழ்ச்சி அல்ல, அரசியல் நிகழ்ச்சி அல்ல. வலதுசாரி திருப்பம் என்று சொன்னால் பொதுத்துறை மீது தாக்குதல் தொடுப்பது என்ற அர்த்தம். வலதுசாரி திருப்பம் என்று சொன்னால் தொழிலாளர்களுடைய உண்மை ஊதியத்தின் மீது தாக்குதல் தொடுப்பது என்ற அர்த்தம். வலதுசாரி திருப்பம் என்று சொன்னால் உங்களுடைய பணி பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு கேள்விக்குறியாகிறது என்றார். ஒரு மிகப்பெரிய வாதத்தை இந்திய பிரதமர் துவக்கி வைத்திருக்கிறார். வாரிசுரிமை வரி பற்றி ஒரு வாதத்தை துவக்கி வைத்திருக்கிறார். இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் பற்றி, இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை நாளைக்கு காங்கிரஸ் கொண்டு வருவார்களோ இல்லையோ வேறு, ஆனால் தேர்தலிலே பேசியிருக்கிறார். உடனே இந்திய பிரதமர் சொல்கிறார், இவர்களெல்லாம் வந்தால் எதிர்காலத்தில் பெண்களின் மங்கள நாளை பறித்து விடுவார்கள் என்று பேசியிருக்கிறார், தாலியை பறித்து விடுவார்கள் என்று பேசியிருக்கிறார். ஆனால் வாயுசுமை வரி என்று சொன்னால் அது சாதாரண மக்களை பாதிப்பதல்ல. அவர் என்ன இனத்தை உருவாக்க நினைக்கிறார் என்று சொன்னால், ஒரு அரசுக்கு சொந்தமாக வீடு இருக்கிறது என்றால் நாளைக்கு அவருடைய மகனுக்கோ மகளுக்கோ அந்த வீடை எழுதி வைக்கும் போது அதன் மீது வாரிசுரிமை வரி வந்துவிடும் என்று பயமுறுத்துகிறார். ஆனால் வாரிசுரிமை வரி வேண்டும் என்று கேட்பவர்கள், இந்த வரி இருக்கிற தேசங்கள் அப்படி இருப்பதில்லை. 100 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து வைத்திருப்பவர்களுக்கு வாரிசுரிமை வரி போட வேண்டும் என்பதுதான் இடதுசாரிகளுடைய கோரிக்கை. எவ்வளவு பேர் இருப்பார்கள் இந்திய நாட்டில்? அல்லது 100 மிகப்பெரிய பில்லியனர்களுக்கு மட்டும் போடுங்கள் என்று சொன்னால் அது இந்த தேசத்தினுடைய சாதாரண மக்கள் மீது எந்த பாதிப்பையாவது ஏற்படுத்த போகிறதா? இல்லை. பிரான்சில் 60% இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ். நாளைக்கு தாத்தா பில்லா ஆட்லாந்து 47 இருந்தார், இன்னைக்கு இருக்கிற குமார் மங்கலம் பில்லா, பேரன் பில்லா. தாத்தாவிலிருந்து மகனுக்கு வரும்போது வரி இல்லை, மகனிடமிருந்து பேரனுக்கு போகும்போது வரி இல்லை, தொழில் பேரனுக்கு போகும்போதும் அதன் மீது வரி இல்லை. இந்தியாவில் போடக்கூடாது?
ஏன் ஜப்பானில் 55% இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் போடும்போது இங்கே போடக்கூடாது? இன்னும் உலகத்தில் எத்தனை நாடுகளில் இருக்கிறது? சோழர்களே, புதிய உயர்வுக்கான கோரிக்கை என்பது வருமான மறு பங்கீட்டிற்கான கோரிக்கை என்பதை மறந்துவிடாது. ஒரு தேசத்தில் எவ்வளவு செல்வம் உருவாகிறது அது தொழிலாளிகளுக்கு கிடைக்க வேண்டும், எவ்வளவு அரசு ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற கணக்கு தான் நாம் முன்வைக்கிற ஊதிய உயர்வு கோரிக்கை. நாம் கூட்டாக சேர்ந்து போராடும் பொழுது நாம் தரம் இருக்கிற அரசாங்கத்தின் கையிலிருந்து பறிக்கிறோம். கூட்டாக சேர்ந்து போராட முடியாத தொழிலாளர்கள் தங்களுடைய பங்கை மில்லியனர்களுக்கு இழக்கிறார்கள். இதுதான் அரசியல் நாம் பார்த்தோம். ஆகவே நாம் ஊதிய உயர்வு கோரிக்கை என்பதை முன்வைக்கும் போது ஏன் இடதுசாரிகள் ஆதரவோடு ஒரு அரசாங்கம் இருந்தால் நாம் பெற முடிகிறது, ஆனால் வலதுசாரி திருப்பம் இருக்கிற ஒரு காலத்திலே நம்முடைய ஊதிய உயர்வு கோரிக்கை நடைபெறும் போது ஏன் ஜனநாயக உரிமை கூட பேச்சுவார்த்தை உரிமை கூட மறுக்கப்படுகிறது என்கிற கேள்வியை நாம் சிந்திக்க வைத்திருக்கிறோம். நான் கடைசியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இப்படி நம்முடைய பொருளாதார கோரிக்கைகளுக்கும் நம்முடைய தேசத்தின் பொருளாதார பாதைக்குமான தொடர்புகளை புரிந்து கொண்டு நாம் வினையாற்றினால்தான், எதிர்மறையாற்றினால்தான், மக்களிடம் கைகோர்த்தால்தான் எதிர்காலத்திலே நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும் போது மக்கள் நம்மோடு சேர்ந்து நிற்பார். ஆனால் மக்களோடு நாம் சேர்ந்து நிற்கக்கூடாது என்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒரு திசை திருப்புகிற அரசியல் நம்மீது ஏற்படுத்தப்படுகிறது, நம்மீது ஏற்படுத்தப்படுகிறது. நாம் தெய்வ நம்பிக்கையை யாரும் குறை சொல்வதில்லை. இப்போதும் நீங்கள் காரைக்காலில் இருக்கிற தோழர்கள் பக்கத்தில் இருக்கிற வேளாண்மையில பார்த்திருப்பார்கள். பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். 80 வயது மூதாட்டிகள் கூட அந்த கடல் மணியிலே முழங்கால் போட்டு நேர்த்தி கடல் போட்டு நடப்பார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் கால படிச்சு ஒரு தடவை உட்கார்ந்து பார்த்தேன், 2 அடி கூட நடக்க முடியல நம்மால். ஆனால் அவ்வளவு நம்பிக்கை. மார்க்ஸ் சொன்னார், இதயம் இல்லாத உலகில் இதயம் என்று சொன்னார், ஆன்மா இல்லாத உலகில் ஆன்மா என்று மதம் என்று சொன்னார். நாம் வேளாண்மையிலே கண்கூடாக பார்க்க முடியும். எது தீர்வு என்பதில் திணறுகிற மக்கள், சாமானிய மக்கள் எங்காவது ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று சொன்னால் அங்கே தஞ்சமடைவார்கள் என்பதற்கு இந்த தேசத்தினுடைய ஆலயங்கள் மசூதியாக இருந்தாலும் சர்ச்சாக இருந்தாலும் கோயில்களாக இருந்தாலும் இன்றைக்கு அவர்களுக்கு அந்த ஆறுதலை அளிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பிரச்சனை என்ன என்று சொன்னால், பிரச்சனை என்ன என்று சொன்னால், ஒரு மதவெறி என்று சொல்லும் போது அது ஏதோ இன்னொரு மதத்தை தாக்குவதல்ல, இன்னொரு மதத்தை தாக்குவதல்ல. துருக்கியில ஒரு அரசாங்கம் இருக்கிறது, துருக்கியிலே ஒரு பாரம்பரியமான சர்ச்சை மசூதியாக மாற்றி இருக்கிறார், மாற்றிவிட்டு இது இஸ்லாமிய அரசாங்கம் என்று அறிவிக்கிறார். ஆனால் அங்கே இருக்கிற இஸ்லாமிய மக்களுடைய நலனில் ஒரு இன்ச்சு கூட மாற்றவில்லை. ஈரானிலே பெண்கள் போய் நீண்ட காலம் கார் ஓட்ட முடியாது, அந்த உரிமை பெறுவதற்கு அவர்கள் போராடினார்கள், ஜெயிலே அடைக்கப்பட்டார்கள். தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் பெண்களை இன்றைக்கு ஒரு நர்சுகளாக ஆண்களுக்கு சிகிச்சை பார்க்க அனுமதிக்கவில்லை. நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த குறிப்பிட்ட மதவெறி என்பது அந்த மதத்திற்கு எதிரான, மற்ற மதத்திற்கு எதிரானது அல்ல, சொந்த மதத்தினுடைய விளிம்புகளை மக்களை பெண்களை அது காவு கேட்கும். அது இந்தியாவிலும் அது காவு இருக்கும். நாம் பார்த்தோம், இந்தியாவிலும் காவு இருக்கும். என்னுடைய குடும்பம், என்னுடைய மகள் யார் யார் விரும்புகிறார், அந்த பையன் நல்ல பையன், இந்த குடும்பம் நல்ல குடும்பம், ஆனால் நான் திருமணம் செய்து வைக்க முடியுமா என்று கேட்டால், நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். பௌரி என்ற ஒரு நகரம் இருக்கிறது, அந்த நகராட்சி தலைவர் ஆளுங்கட்சியை சார்ந்த நகராட்சி தலைவர், அவர் பத்திரிகையெல்லாம் அடித்து விட்டார் மகளுக்கு திருமணம் என்று. பத்திரிகை போனப்படுறது பார்த்தால் இஸ்லாமிய பெயரில் இல்லை, மணமகன் பெயர் இருக்கிறது. இந்த திருமணம் நடைபெறக்கூடாது என்று ஒரு மிகப்பெரிய சர்ச்சை எழுப்பப்பட்டு அந்த பௌரி நகரத்தினுடைய பெயர் அவர் நேர் சொல்கிறார், இந்த நூற்றாண்டில் மகளின் விருப்பத்தை நான் நிறைவேற்ற கூடாதா. நான் போய் அவர்கள் வீட்டில் போய் பார்த்தேன், நான் தெரிவு செய்தால் கூட இதை விட ஒரு சிறந்த மணமகளை தெரிவு செய்திருக்க மாட்டேன். எனக்கு விருப்பம் அளிக்கிறது, மகளுக்கு விருப்பம் அளிக்கிறது.
இது நான் கட்சியின் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை, ஆனால் ஒரு ஆளு கட்சியை சார்ந்தவர் என்பதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னார். சொந்த மதம் என்பதை பார்ப்பதில்லை, சொந்த கட்சி என்பதை கூட பார்ப்பதில்லை. சென்னையிலே ஒரு பாடகி தன்னுடைய மகனை ஒரு கிறிஸ்தவருக்கு வெளிநாட்டிலே படித்த காரணத்தால் ஒரு கிறிஸ்தவரை காதலித்து விட்டார். அந்த திருமணத்தை நடத்துவதற்குள் எவ்வளவு விரட்டுதலுக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள் நாம் பார்த்தோம். கோவாவிலே ஒருவர் கட்சி தாவுகிறார், ஒரு முன்னாள் முதலமைச்சர் கட்சி தாவுகிறார். அவரிடம் போய் கேட்கிறார்கள், தேர்தலில் சீட்டு கொடுக்கும் போது உங்ககிட்ட கோயில சத்திய வாங்கினாங்கிற கட்சி மாற மாட்டேன், இப்ப மாறுவீங்களேன்னு சொல்றாரு. அதே கோயிலுக்கு போனேன், அதே தெய்வத்தின் முன்னால் போய் நின்றேன், நான் கட்சி மாறப் போகிறேன், அனுமதி வேண்டும் என்று கேட்டேன். அந்த தெய்வம் சொன்னது உன்னுடைய மனசு போல் செய் என்று சொன்னேன். நான் என்ன கேட்கிறேன், இதை விட நம்பிக்கையை இழிவுபடுத்துவது ஏதாவது ஏதாவது உண்டா? இதை விட தெய்வ நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவது வேறு ஏதாவது இருக்கிறதா? நான் எதற்காக நீ பகுதுவதை விடுத்தேன் என்று சொன்னால், நீங்கள் மக்களை மதத்தால் பிரிப்பது, சாதியால் பிரிப்பது, விருப்பு அரசியலை மக்கள் மனதில் இணைப்பது என்பதற்கு இன்றைக்கு தொழிற்சங்க இயக்கங்கள் ஒற்றுமையின் அனுபவத்தை உணர்ந்தவர்கள் என்ற முறையிலே நாம் அதற்கெல்லாம் எதிர்வினையாற்ற வேண்டியிருக்கிறது என்பதை மட்டும் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து நிச்சயமாக பாலபவனன் அவருடைய வாழ்க்கை ஒரு விரிந்த சிந்தனையை நமக்கெல்லாம் தந்திருக்கிறது. ஆகவே அத்தகைய சிந்தனையில் வழி நடப்போம். பாலமோகனன் அவர்களுடைய நினைவை போற்றுவோம். புதுச்சேரி மாநில அரசு ஊழியர் சம்மேளனம் என்பது பாரம்பரியமிக்க சங்கம், எவ்வளவு பெரிய படர்ந்த ஆலமரம் என்பதை நீங்கள் இங்கே பேசிய போது சொன்னார். எத்தனை துறை ஊழியர்களை ஒன்றிணைத்திருக்கிறது. ஷேக் அலாவுதீன் சுகாதார துறை ஊழியர்கள் விரிந்த சிந்தனையோடு செயலாற்றினார்கள், அதை எப்படி நாங்கள் காரைக்காலை தமிழாக்கினோம் என்று பேசினார்கள். இப்போதான் எனக்கு நம்பிக்கை வந்தது, பாலமோகனன் இன்னும் மறையவில்லை, நம்மளோடு வாழ்வு. நம்ம தான் சிஎஸ்பி, நம்ம தான் சங்கம். அப்ப சிஎஸ்பி
சிறப்பான ஒரு கருத்தை வழங்கிய சிறப்பு பேச்சாளர் சுவாமிநாதன் அவர்கள்.